வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இந்த நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி வந்து ஒரு அதிருப்தியில் ஆகிட்டாங்க எதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மாநாடு இருக்காரு நிறைய பேர் வந்து கொங்கு மண்டலத்துலேருந்து தான் கூட்டிகிட்டு வர போகிறதா வந்து தகவல் வழியாக இருந்துச்சு தேனி மதுரை தென் மாவட்டங்கள் இருந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிறைய இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆகணும்னு சொல்கிறக்காண்டி அவன் வந்து கொங்கு மண்டலருந்து அதிகமான நபர்கள் கூட்டிகிட்டு வர சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவரோட மாவட்ட செயலருக்கு வந்து ஒரு அறிவுரை கூறியிருக்காரு ஆலோசனை கொடுத்தனே அதையான் பேசியிருக்காரு இது தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையில் வந்து நம்ம மாநாடு நடத்தி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் நிறைய பேர் வந்து நம்ம பக்கம் வர சொல்கிறது தான் ஆகஸ்ட் மாதம் தள்ளி வச்சிருக்காரு ஸோ அதுக்கு காரணமே அதனால தான் எப்படியாச்சும் வந்து உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தி உறுப்பினர்களோடு பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடத்திடணும் சொல்கிறதுல மும்முரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இறங்கியிருக்காரு பட் இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா வெற்றி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தேகம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு ஓட்டம் அதிகமாக இருக்கனால வந்து அதை வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து தடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது திருச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தடுக்க முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா வைத்திய லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் ஸோ வட மாவட்டங்கள் கொஞ்சம் செல்வாக்க இருக்குது ஓபிஎஸ்க்கும் செல்வாக்க இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கு பிடிச்சி வந்து மாநாடு சக்ஸஸாக நடத்திடுவாங்க சொல்கிறாங்க சசிகலா டிடி தினகாய் இவங்கெல்லாம் நியும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சார் இருக்குது தேங்க்ஸ் ஆஜி